வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான இடி மின்னல் காதல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரு கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட சீனே அபிஷேக்னு ஒரு சின்ன பையனை நம்ம காட்டாங்க இவனோட அப்பாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அப்பா வர மாதிரியே தெரியல இப்ப நேரா ஒரு லேடியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான் அந்த லேடி பேரு அஞ்சலி அப்படின்றது அவங்க விலை மதுவாதான் இருப்பாங்க நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த போன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என் அப்பா காணும் ரொம்ப நேரமா வரல அப்படின்னு வரலாம் சொல்லிட்டு இருக்கான் என்ன எதுன்னு பாக்கலாம் நீ முதல்ல கிளம்பு அப்பாக்கு இங்க வந்தது தெரிஞ்சா திப்ட் வரு அப்படின்ற அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ராஜான்ற ஒரு மெக்கானிக் ஷெட்டை நமக்கு காட்டுறாங்க இங்க ராஜான்றவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காரு நம்ம ஹீரோ பேரு அரண் அப்படின்றது அரண் எதுவுமே பேசாம இருக்காரு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற பாரி ராஜா கேக்குறாரு இவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு ஆக்சிடென்ட் பண்ண காரை தான் எத்தனை வந்துருக்காரு காலையில யாரோ கதவை தட்டுற சவுண்ட் அபிஷேக்கு கேக்குது அப்பதான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவனா வேகமா வந்து கதவை திறக்கிறான் பார்த்தா அந்த இடத்துக்கு அஞ்சலி தான் வந்திருக்காங்க என்ன இன்னும் அப்பா வரலையான்ற மாதிரி கேக்குறாங்க வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் இரு கால் பண்ணி பாக்கலாம்னு கால் ட்ரை பண்றாங்க பார்த்தா போன போகவே மாட்டேங்குது இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை ஃப்ரெண்டு சுசி வீட்டுக்கு போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவரும் சுசி அங்கிள் வீட்டுக்கு போனோன்ற மாதிரி கிளம்புறான் நம்ம ஈரோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு யார பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியல இப்ப ஈரன் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு ஆனா அந்த காலை கட் பண்ணிக்கிட்டே இவரும் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரனும் ராஜாவும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க என்ன பண்ற நில்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் தடுக்குறாங்க இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால இருக்க முடியாது நான் போய் நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட போறேன் அப்படின்னு ஆனா சொல்றாரு ஆனா இருக்காங்கல்ல நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஒரு வாரத்துல நீ பாரினுக்கு போக போற அத பத்தி மட்டும் கவலைப்படு இத பத்தி எல்லாம் மறந்துடு நம்ம மேல தப்பு கிடையாது அப்படின்னு வரி சொல்றாங்க லவ்வர் இந்த அளவுக்கு சொல்றதுனால வேணாம்ன்ற மாதிரி இவரை முடிவு பண்ணிடறாரு இப்ப லவரே இவரை வேகமா இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க இப்ப வட்டிக்கு காசு எல்லாம் குடுக்கற ஒரு நபரை காட்டுறாங்க அபிஷேக்னு ஒரு சின்ன பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா அவனோட அப்பா பேரு ரிதேஷ் அப்படின்றது அந்த ரிதேஷ்க்கு நிறைய காசு தந்திருப்பாரு அதை வாங்கறதுக்காக தான் வந்திருக்காரு அவன் எங்க ஒழுங்கு மரியாதையை காசை தர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு அவன் வந்தா சொல்றேன் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அஞ்சலியும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வீட்டை காட்டுறாங்க ஹீரோ காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷமா சும்மா தான் இருக்காரு அம்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அப்பா இருக்காருல சப்போர்ட்டிவா பேசுறாரு என்ன திடீர்னு ஃபாரினுக்கு போக வேணான்னு யோசிக்கிறியா ஓ முடிவு தான் இறுதியானது நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு ஆனா ஹீரோ இருக்காருல நடந்த விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்பா இன்னும் வரல அதனால அபிஷேக் சாப்பிடாமே இருக்கான் இதனால இவங்க இருக்காங்கல்ல இவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இவன் அப்பயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான் ஏன்டா இப்படி பண்ற அப்பா கண்டிப்பா வந்துருவாரு நீ சுசி அங்கல் வீட்டுக்கு போனல என்னாச்சு அப்படின்ட்டு பத்தி கேக்குறாங்க வீடு பூட்டி இருந்தது அவர் வெளியூருக்கு போயிருக்கிறதா கீழ் வீட்டு லேடி தான் சொன்னாங்க என் அப்பா அங்கேயும் போலனா எங்க போயிருப்பாரு அப்படின்ட்டு வரலாம் இந்த பையன் புலம்பிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் நமக்கு காட்டுறாங்க ஈரவும் ஈரீனும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த நபர் நடுவுல வந்திருப்பாரு இவங்க தெரியாதனமா இடிச்சிருப்பாங்க பிரசென்ட்ல அந்த கார்ல உக்காந்து போது ஹீரீக்கு இந்த விஷயம் தோணிட்டு இருக்கு நீ எதுக்காக அந்த கார்ல உட்காந்து வெளிய வான்ற வரை ராஜா கூப்பிடுறது இவங்கள நடந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க நீ ஏ பயந்தா எப்படி நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்றது இப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது ஐயோ போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற பாரி உங்க இன்னும் பயப்படுறாங்க நீ கவலைப்படாத உன் டிரைவர் மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு ராஜா சொல்றது இப்ப இவங்களோட டிரைவர் மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறது விசாரணைக்காக இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் தான் சொல்றாரு இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இதை பத்தி எல்லாம் ஈரகிட்ட சொல்ல வேணாம் அவன் ரொம்ப பயப்படுவான் நீயோ நானும் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி போலீஸ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க ஹரன் இவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நபரை வேற ஒரு கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக தான் இன்ஸ்பெக்டர் இவங்களை வர வச்சிருக்காரு அந்த கம்ப்ளைண்டை இவர் படிப்பாரு சரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இவங்களும் கான்ஸ்டபிள் வாசிக்கிறத கேட்குறாங்க நம்ம பொய் சொல்றதை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு பயமா இருக்கு ஆனால் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல இந்த மாதிரி விஷயத்துல யாரும் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க மேற்கொண்டு ஏதாவது விசாரணைனா உங்களை கூப்பிடுறோம் நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது நல்ல வேலை நம்ம மேல டவுட் வரல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க ராஜா என்ன சொல்றாருன்னா போலீஸ் தினமும் பத்து இருபது கேச பாப்பாங்க இதை பத்தி எல்லாம் மறந்தே போயிடுவாங்க நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்றேரு அப்பா வரலல்ல அதனால இந்த பையன் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான் இவன் கூட படிக்கிற பையனும் ஒரு கேம்ல ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கியிருக்கான் அதெல்லாம் இவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான் அந்த கேம்ல இவன் ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பான் இப்ப அந்த கப்பை கோவமா உடச்சிடறான் அதே மாதிரி இஷ்டத்துக்கு கத்திட்டுலாம் இருக்கான் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பை ப்ராப்ளம் இருக்கும் அடிக்கடி தேவையில்லாம கோவம் எல்லாம் பட்டு இருப்பான் அபிஷேக் பயங்கரமா கத்திட்டு இருக்காற மாதிரி ஒரு லேடி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அதனால அஞ்சலியா அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க அவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த போட்டிக்கு போயிருந்தா கண்டிப்பா நான் தான் ஜெயிச்சிருப்பேன் என் அப்பா வராததுனால நான் போகாம விட்டுட்டேன் அப்படின்ற வரலாம் சொல்லிட்டு இருக்கான் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவங்கள சமதனை பத்திட்டு இருக்காங்க நீ இந்த கோவத்தை அவன் மேல காட்டினா அவன் என்ன நினைப்பான் அவன் கிட்ட அதை எடுத்து தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவனும் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறான் அந்த பையனுக்கு அந்த பையனோட கிப்டை எடுத்து தந்துடுறான் ஈரின் அம்மா பணக்காரங்களா இருப்பாங்க ஈரோ சுத்தமா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்ப பொண்ணு உன்னோட கார் எங்கன்னு கேக்குறாங்க ஈரோ கிட்டதான் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிட்டு இருக்காங்க ஈரோ அம்மாக்கு பிடிக்காது இல்ல அவனை அவாய்ட் பண்ணிரு அப்படின்ற பாரு அம்மா சொல்றாங்க ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவன் தான் நீங்க சொல்ற பேச்சு கேட்டு ஃபாரினுக்கு போக போறான்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஈரோக்கு சப்போர்ட்டிவா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க கான்ஸ்டபிளும் வீட்டுக்கு வந்து ரித்தேஷை பத்தி விசாரிக்கிறாரு ரித்தேஷை பொறுத்த வரைக்கும் பையன் மட்டும்தான் மத்தபடி சொந்தக்காரங்க யாருமே கிடையாது அஞ்சலி தான் கொஞ்சம் க்ளோஸா பழகுவா அப்படின்ற பரி எல்லாருமே சொல்லிட்டாங்க அஞ்சலி ஒரு விலை மதுன்றது இவருக்கு நல்லாவே தெரியும் அப்படியா அஞ்சலியும் அந்த பையனையும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்றபடி இங்க இருந்து கிளம்பிடுறது தகவல் கேள்வி இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு ஸ்டேஷன்ல வச்சும் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் மோசமா பேசிட்டு இருக்காரு கோவப்பட்ட அஞ்சலி இருக்காங்க பாத்தீங்களா சட்டினி இந்த கான்ஸ்டபிள் அடிச்சிருக்காங்க இவங்க அடிச்சத வேற ஒரு போலீஸும் இல்ல சார் பையன் இருக்கும் போது இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு அதனால தான் கோவத்துல அடிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க இப்ப பையனை மட்டும் உள்ள கூட்டு போறாங்க ரித்தேஷை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான் நீ அழுதனா நான் சொல்ல மாட்டேன் தைரியமா இரு அப்பதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இந்த பையனும் அழுவியெல்லாம் நிறுத்திடுறான் இது அப்பாவான் பாருன்ற மாதிரி போட்டோவை காட்டுறது அப்பாவோட போட்டோவா தான் இருக்கும் அதை பாக்குற இந்த பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரிதான் இந்த இடத்துல சமாதானம் பத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவன அவனே சமாதான பத்திக்கிறான் இங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் பழக்கமாயிருப்பாரு அவர் தான் அப்பாவோட பாடிக்கு இறுதி சடங்கு வேலையெல்லாம் எல்லாம் பண்றாரு அப்பா கூட இவன் சந்தோஷமா இருந்திருப்பான்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான் இப்ப அப்பாவை பயங்கரமா மிஸ் பண்றான் அஞ்சலி தான் நடுவு நடுவுல வந்து இவனை கவனிச்சுக்கிறாங்க அதே சமயம் அந்த கான்ஸ்டபிள் பழக்கமானார்ல வீட்டுக்கு எல்லாம் வந்து இவனை கவனிச்சிட்டு இருக்காது இவன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான்ல அதனால நம்ம சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஆக்சிடென்ட்டை யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்ல நிறைய பேர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு ஆனா பெருசை இவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா அந்த காரையே டோட்டலா வேற மாதிரி மாத்திடுறாரு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் காரை ஓட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற கிண்டில் பண்றது இந்த காரை இவங்க ஸ்டார்ட் பண்ண போகும்போது நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க இந்த கார்ல நிறைய இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அன்னைக்கு நைட்டும் அப்படிதான் சுத்துறதுக்காக வந்திருப்பாங்க அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஹீரோ ஷாக்கில் காரை விட்டு இறங்கியிருக்கவே மாட்டாரு இவங்க மட்டும் தான் இறங்கி வந்து அந்த பாடியை பாப்பாங்க நீ முதல்ல கார் எடுத்துட்டு கிளம்பு நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இப்ப கான்ஸ்டபிளும் பையனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராது பார்த்தா அஞ்சலி தான் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் அஞ்சலி எல்பி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புரியுற மாதிரி சொல்லுன்னு கேக்குறாரு இந்த இடத்துல இவங்களும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க இப்ப சாமின்ற ஒருத்தரை காட்டுறாங்க இவர் தொழில் போட்டியில ஒரு நபர் அடிச்சிருப்பாரு அத பத்திலாம் இவர் பெருசா கவலைப்பட மாட்டாரு அதே சமயம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அஞ்சலியை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு அஞ்சலி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட் தான் சொல்றாரு அப்படியே கட் பண்ணி இவரை அடிச்ச நபரை நமக்கு காட்டாங்க வாங்கின அசிங்கத்துல இருக்கான் இவனை பொறுத்த வரைக்கும் அருள் பாண்டியன்னு ஒரு அண்ணன் இருக்காரு அந்த அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கான் அந்த அண்ணன் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா கோவப்படுவாரு அதனால அவர் முழிக்கிற வரைக்கும் இவங்க அமைதியா இருந்துட்டு இருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படியா உடனே வண்டி எடுங்க சாமியை பார்க்க போலான்ற வரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு

இந்த இடத்துல தானே அஞ்சலி இருக்காங்க அதனால இவருக்கும் அஞ்சலிக்கும் இந்த இடத்துல பழக்கம் ஆயிருக்கும் அருள் பாண்டியனோட ஆட்கள் மேல கைய வச்சா அருள் பாண்டியன் விடமாட்டான் ரித்தேஷை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கிட்ட கடன் வாங்கினான் அந்த கடனை திரும்பி தராம ஆட்கள் மேல கையை வச்சிருக்கான் இதனால அருள் பாண்டியன் இங்க வர வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற வரி சொல்லிட்டாங்க இப்ப இவர் இருக்கார்ல இவர் சைட்ல விசாரிச்சத பத்தி சொல்லிட்டாரு அப்ப அவ இடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தான் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு நிறைய பேரு கிட்ட கேட்டிருப்பாரு யாருமே அந்த டைம் அந்த காரெல்லாம் பார்க்கல பாக்கல அப்படின்ற வரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஏற்கனவே காரை பார்த்ததா ஒரு பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா இல்ல விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நீங்க இந்த மாதிரிலாம் விசாரிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்பவ ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்றதெல்லாம் ரெண்டாவது தான் இப்போதைக்கு ஒன்னு எப்படியாவது சேஃப் பண்ணும் சேஃப் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்ற இந்த இடத்துல யோசிக்கிறாரு அதே சமயம் அங்க இருந்து அருள் பாண்டியன் கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இங்கதான் படத்தோட இன்டர்வில போடுறாங்க பையனை ஆசிரமத்துல சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு அதனால எட்வர்ட் அப்படின்ற ஒரு ஃபாதர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு இந்த எட்வர்டும் இந்த பையன் கிட்ட பேசுறது பேசுறது மூலியமாவே இந்த பையனுக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்குன்றது இவருக்கு புரிஞ்சிருது அதே மாதிரி கூட்டம் வரப்போது அதை பத்தி எல்லாம் கான்ஸ்டபிள் சொல்லிருப்பாரு யோசிக்கிறாரு நான் மேல் இடத்துல பேசிட்டு தான் எந்த முடிவுனாலும் எடுக்க முடியும் அது வரைக்கும் பையனை கூட்டு போயிடுங்க சரின்ற மாதிரி திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்து இப்ப அஞ்சலியை மீட் பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் இந்த ஏரி ஆட்கள் இருக்காங்கல்ல பயந்த மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திட்டு இருக்காங்க காரணம் இந்த இடத்துக்கு அருள் பாண்டியன் பைக்ல வந்துட்டு இருக்காரு அருள் பாண்டியனை பாத்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க எங்க அந்த ரித்தேஷ் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ரித்தேஷ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க எப்படியாவது பேசி அனுப்பிடலான்னு பாக்குறாங்க அதுக்குள்ள இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான் இவன் தான் ரித்தேஷோட பையன்றது வில்லனுக்கு தெரிய வந்திருக்கு வில்லனை பொறுத்த வரைக்கும் கேவா இருப்பான் அதே மாதிரி ஃபீடோ ஃபைலா இருப்பான் சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நடந்துப்பாங்க அந்த மாதிரி தான் தப்பாலாம் டச் பண்றதுக்காக இவங்க தான் தடுக்கலாம் செய்யறாங்க இவனை தயவு செஞ்சு விற்று அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க விடணும் அவ்ளோ தானே சரி அந்த ரிதேஷ் வாங்கின காசெல்லாம் செட்டில் பண்ணிருங்க நான் இவனை விட்டுறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இவனை தூக்கிட்டு மாதிரி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு எட்வர்ட்னு ஒரு ஃபாதரை காமிச்சாங்கல்ல அவர் ஹீரோக்கு பழக்கமானவரா இருப்பாரு ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே பைக்ல வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியால மட்டும் என்ன விட்டுரு அப்படின்ற சொல்றாரு சரின்ற மாதிரி இவரம் டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு அந்த இடத்துல பார்த்தா காயப்பட்ட மாதிரி ரெண்டு பேர் விழுந்து கிடக்குறாங்க ஃபாதரும் என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக வராது அவர் ரெண்டு நாள் டைம் தந்திருப்பாரு இவங்க காசை ரெடி பண்ணி தரல இல்ல இவங்க ரெண்டு பேரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு அந்த பையனையும் கார்ல தூக்கிட்டு கிளம்ப போறாங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபுள் சொல்றாரு பையனை வற்புறுத்தி கார்ல கூட்டு போறாங்க அப்படின்றது ஈரோக்கு தெரிய வந்துருது ஹீரோவோ அந்த காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராது அந்த கார்ல இருக்கவங்களாம் ஹீரோ ஃபாலோ பண்ணி வரத கவனிக்க மாட்டாங்க ஈரோ இருக்காரு பார்த்தீங்களா வேணும்ட்டே அந்த இடத்துல பெட்ரோல்லாம் லீக் ஆகிற மாதிரி பண்ணுறது இப்போ ஒரு கேப்பு கிடைக்கும் போது பையனை கார்க்குள்ளே இருந்து தூக்கிடுறது அதே மாதிரி பெட்ரோலை லீக் பண்ணறதுல நெருப்பு வர வச்சு எரிய வச்சிடறது இதனால இவங்க கார் எரிஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது அதனால இந்த பையனையும் இந்த இடத்துல கோட்டை விட்டுறாங்க அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்ல கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா என்னோட மேல் அதிகாரி கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன் அது வரைக்கும் மட்டும் இங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னாலையும் வச்சுக்க முடியாது எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி எட்வர்ட் சொல்லிட்டு இங்க இருக்க ஹீரோ இருக்காருல நான் வேணா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஃபாரினுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்றாரு சரி ரெண்டு மூணு நாள் பத்திரமா வச்சிரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற பார்த்தி சொல்றாங்க இவர் ஆக்சிடென்ட் பண்ண நபரோட பையன் தான் இவான்றது ஹீரோக்கு தெரியாது ராஜாவோட இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு ராஜா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்காரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற ராஜா சொல்றாரு இல்லனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுல இருந்து எனக்கு மனசுலாம் ரொம்ப உறுத்தலா இருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல விஷயத்தையாவது பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்கறாரு இதனால ராஜாவும் சரின்னு ஏத்துக்கிறாரு ஈரன் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற ரெண்டு பேருமே முடிவு பண்ணிடுறாங்க இந்த சின்ன பையன்கிட்ட அப்பாவோட போட்டோ இருக்கும் அடிக்கடி அந்த போட்டோவை தான் பாத்துட்டு இருக்கான் இவருக்கு தான் இடிச்ச நபர் யாருன்னு தெரியாது இல்ல அதனால போட்டோல இருக்கிறது யாருன்னு இவருக்கு சுத்தமா தெரியல ஏன்னா மட்டும் தான் அந்த நபரை பாத்திருப்பாங்க அதே சமயம் இந்த பையன் கிட்ட பேசி பார்க்கலாம் நினைப்பாரு இந்த பையன் பேசவே மாட்டான் அடிக்கடி கோவப்பட்டு கத்திட்டுலாம் இருப்பான் இவனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாரு பைக்ல வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் அவன் யாரு என்னன்னு தெரியாது அதனால இவங்களும் அஞ்சலியை மிரட்டுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க அருள் பாண்டியன் இருக்காரு பாத்தீங்களா கையில எல்லாம் காயத்தை ஏற்படுத்துறது ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்ற கேக்குறாரு இவங்க வேற வழி இல்லாம அந்த கான்ஸ்டபிளை எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இப்ப ஈரனும் ஈரோவும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பார்த்தா எதர்ச்சியா அந்த கான்ஸ்டபிள் இந்த வழியா வந்திருப்பாரு அந்தல இங்க இருக்க ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு அந்த பையன் பத்திரமா தானே இருக்கான் இன்னும் ரெண்டு நாள் மட்டும் பாத்துக்கோங்க அதுக்குள்ள அருண் பண்டிகை உள்ள தள்ளுற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறது எந்த பையனை பத்தி பேசினாரு சொல்லு கேட்கறாங்க சரி இதுக்கப்புறம் மறைக்க முடியாதுன்ற விஷயத்த சொல்லிடுறாரு நீயே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்க அந்த நிலைமையில கூட இன்னொருத்தருக்கு ஹெல்ப் நினைக்கிற பத்தியா இதாண்டா அவங்க எனக்கு பிடிச்சதே அப்படின்ற சந்தோஷமா இவரை கட்டி பிடிச்சிருக்காங்க இப்ப கான்ஸ்டபிளும் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு பார்த்தா வீட்டுல ரவுடிங் எல்லாம் இருக்காங்க இதை பாக்குற இவரும் லைட்டா பயப்படுறது அதே சமயம் அந்த அருள் பாண்டியன் இருக்கான் பாத்தீங்களா இவர் பையன் கிட்டதான் பேசிட்டு இருக்கான் பையன் கிட்ட பேசுற மாதிரி இவர்கிட்ட தான் கேள்வி எல்லாம் கேக்குறான் இதெல்லாம் பண்றது யாரு ஒழுங்கா சொல்லு அப்படின்ற பார்த்தி இவன் ஒரு ஃபீடோ இவருக்கு நல்லா தெரியும்ல நம்ம பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு அந்த பையன் மாட்டினா கூட பரவாயில்ல அப்படின்ற ஈரோட டீடெயில பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடுறாரு அவனுக்கு என்னாச்சான் பேசி பாத்தியா அப்படின்ற கேக்குறாங்க அவன் எதுவும் நம்ம கிட்ட பேச மாட்டான் அடிக்கடி கத்திக்கிட்டே இருப்பான் அவனுக்கு மென்டலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது அவன் சின்ன பையன்டா பேசுற விதத்துல பேசினா எல்லாத்துக்கும் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க அவனை பத்தி உனக்கு தெரியல பேசலாம் போகாதீட்டா அதெல்லாம் மீறிய இவங்களும் பேசுறதுக்காக வராங்க இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவன் கோவப்பட்டு ஐஸ்கிரீமா தள்ளி விட்டுறான் மேற்கொண்டே இவங்க பேசுறதுக்காக வராங்க ஆனா இவன் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன வயசுல நானும் என்னோட அப்பாவை இழந்துட்டேன் அந்த வழி எனக்கும் தெரியும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்றாங்க அவன் ரொம்ப ரூடா நந்துக்கிறதுனால ஹீரோவும் பயப்படுறாரு இதுக்கப்புறம் இருக்க வேணாம் வா போயிடலான்னு சொல்றது இவங்களும் ஏறி போலாம் நினைக்கிறாங்க ஆனா அவங்க பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த பையன் பக்கத்துல வந்து இவங்களை கட்டி பிடிச்சிடுறான் இப்பதான் இந்த பையனோட பிளாஷ்பா சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரிதேஷ் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்பா இருக்காருல்ல இவரை போட்டு பயங்கரமா தீட்டுறது நீ குடிச்சு ஏடகுடமா ஒரு டாக்குமெண்ட்ல சைன போட்டுட்ட உன் கடியே போயிருச்சு உன்னை நம்பி கடை வச்சு கொடுத்தேன் பாரு அப்படின்ட்டு பாருல்லாம் திட்டுறாரு இதுக்கப்புறமா இங்க இருந்தா இவன் சொத்தெல்லாம் அழிச்சிருவான் நம்ம எல்லாருமே நாளைக்கே ராஜஸ்தான் கிளம்புறோம் அப்படின்ற பார்த்து சொல்றாரு ஆனா ரித்தேஷ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல பையன் கூட இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க அடுத்த சில மாசத்துல ரித்தேஷ் இருக்காரு பாத்தீங்களா இந்த குடிக்கிற பழக்கத்தை வெட்டுறாரு ஒரு நார்மல் வேலையில இருக்காரு அந்த வேலையில வச்சுதான் இவருக்கு சசி என்ற ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு இப்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்ட்டு சசி சசிகிட்ட சொல்றாரு ஆனா இவரோட ஒய்ஃப்கு இந்த வாழ்க்கை பிடிக்க மாட்டேங்குது ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அதே மாதிரி கூட்டு குடும்பத்தோட இறந்திருப்பாங்க அது எதுவுமே இங்கே இல்லைல்ல அதனால ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஷம் சாப்பிட்டு இறந்து போயிடலான்னு யோசிக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இவங்க பையனுக்கும் சேர்த்து சாப்பாடு எல்லாம் ஊட்டிடுறாங்க வேலையை முடிச்சிட்டு வரும் தான் ரெண்டு பேருமே நொரத்தள்ள மாதிரி வீட்டுல படுத்திருக்காங்க இவரும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது பார்த்தா ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம இறந்துடுறாங்க பையனை மட்டும்தான் இவரு காப்பாத்தி இருப்பது இதனால இவர் திரும்பி குடிப்பழக்கத்துக்கு அடிமையிடுறது புதுசா ஒரு ஏரியாவுக்கு போயிடணும் அப்பதான் வாடகை கம்மியா இருக்கும்னு புதுசா ஒரு ஏரியாவுக்கு வராது அந்த இடத்துல தான் அஞ்சலி கூட இவருக்கு பழக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு சொந்த கடை வச்சிருப்பாரு அது மூலியமா பையனை பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சிடலாம் இருக்காரு அதே மாதிரி இவரோட சந்தோஷத்துக்காக நடுவு நடுவுல அஞ்சலி வீட்டுக்கு எல்லாம் வந்துருவாரு பையனை மட்டும் நல்லபடியா பாத்துப்பாரு இதனால்தான் பையனுக்கு அப்பாவை அவ்வளவு பிடிச்சிருக்கும் பையனுக்கு இப்ப ஃபீஸ் கட்டணும் இவர்கிட்ட போதுமான காசு இல்ல வடிக்க விடுற ஒரு நபர் உனக்கு தெரியும்ல கிட்ட இருந்து தான் காசை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வட்டியை சரியா கட்டலன்னா அவன் பயங்கரமா கோவப்படுவான் அவன் அருண் பாண்டியனோட ஆளு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற பார்த்தி சொல்றாங்க அதெல்லாம் நான் சரியா கட்டிடுவேன் வாங்கி தாண்டபடி இவரும் காசை வாங்கியிருப்பாரு பார்த்தா இவருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் அதனால இவரால காசை பெரட்ட முடியல அதனால ஒரு ஸ்டேஜ்ல கடையை வித்துர்றது காசு எல்லாத்தையும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வட்டிக்கே இது சரியா போயிடுச்சு அசல் காசை தாங்கன்னு கேக்குறாங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு இவருக்கு தெளிவா புரியுது இவர் கோவப்பட்டு அவங்க கூட ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜில் கோவப்பட்டு அந்த நபரை அடிச்சுறது என் மேலேயே கை வசம் உன்ன என்ன பண்ற பாரு அப்படின்ற பாரு அவரும் கோவப்படுறது பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் காசி கேட்டு பார்ப்போம் அப்படின்ற பாரு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவர் வந்திருப்பாரு அதாவது சுசி வீட்டுக்கு வந்திருப்பாரு ஆனா கீழ் வீட்டு லேடி இருக்காங்கல்ல அவரு வெளியூருக்கு போயிருக்காரு வரதுக்கு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து சோகமா இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறது பையன் வீட்டுல ஹோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ராஜஸ்தானிக்கே கிளம்பி பேர்லாம் முடிவு பண்றது காலையில ட்ரெயின் இருக்கு சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற பரி சொல்றது அப்பா எனக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்கு நான் கலந்துக்கணும் அப்படின்ற சொல்றான் புரிஞ்சுக்கோடா நம்ம கிளம்பணும் அப்படின்ற பரி சொல்றது ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி பையன் கோவப்படுறான் அம்மா இறந்து போயிட்டாங்க நீங்களே இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றீங்க நான் செத்துடலாம் போல இருக்கு அப்படின்ற பேசிட்டு இருக்கான் இவனுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல அதனால்தான் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறான் இத பாக்குற இவருக்கும் கஷ்டமா இருக்கு அழுதுகிட்டே இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு என்னால்தான் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த சமாதானம் எல்லாம் பத்திட்டு இருக்காங்க இப்ப கூட சரி நம்ம இடிச்ச நபர் தான் இந்த பையனோட அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது இந்த பையனுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க இப்ப கான்ஸ்டபிள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க அவங்களா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு கதவு கிட்ட வரும்போது அந்த இடத்துல சுசிதான் வந்திருக்காரு உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும் சார் அப்படின்ற பார்த்தி சொல்றாரு இந்த பையனும் தண்ணி வேணும்ன்ற மாதிரி ஈரின் கிட்ட கேக்குறான் பக்கத்துலயே ஒரு பாட்டில் இருக்கும் அதை எடுத்து தரதுக்காக வராங்க நல்ல வேலையா இந்த விஷயத்தை ஈர கவனிச்சிருக்கிறது ஏன்னா இவங்க தண்ணிக்கு பதிலா தின்னரை தரதுக்காக வந்திருப்பாங்க கொஞ்சம் விட்டா தின்னரை தந்திருப்ப குடிச்சிருந்தா அவன் இறந்தே போயிருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது அந்த பையன் கையில அப்பாவோட போட்டோ வச்சிருந்தான் பாத்தீங்களா அதை தெரியாம இவங்க கீழே தள்ளி விட்டுருவாங்க அந்த பையனும் லைட்டா கோவப்பட்டு இருக்கான் எதுக்காக நான் இவ்வளவு கோவப்படுற உன் அப்பாவிய கீழே தள்ளி விட்டேன் போட்டோ தானே தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிட்ட தரதுக்காக வராங்க அப்பதான் அந்த போட்டோல இருக்க நபரை பாக்குறாங்க ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஆக்சிடென்ட் பண்ணது கண்டிப்பா இவரதான் அப்படின்றது தெரியுது மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்புறாங்க இதுல இருந்தே ஹீரோக்கும் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணது இவரதான் அப்படின்றது புரிஞ்சிருது இப்ப மேல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராது இவங்களும் விஷயத்த எல்லாம் சொல்றாங்க இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறது இப்ப என்ன பண்றது அப்படின்ற பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் கீழே இருக்க அந்த பையனுக்கு கேக்குது அந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான் இந்த இடத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறான் அந்த பையன் தெரிஞ்சுதான் கத்திரம் போல அப்படின்ற மாதிரி ஈரனும் பாக்கிறதுக்காக போறாங்க அவசரப்படாத வேணான்ற மாதிரி ஈரவோ தடுத்துட்டு இருக்காரு இப்ப ராஜாவும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக போறாரு அப்பதான் வீலனும் ஆட்களும் வராங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவோட வண்டியை இடிச்சு தள்ளிடுறாங்க அதே மாதிரி உள்ள இருக்க ஈரவை அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க ஈரவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த சின்ன பையன் வெளியே வந்துடுறான் அந்த சின்ன பையனுக்கு இவங்க அடி வந்ததை பாக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு அதனால வில்லம் கூட உட்காந்துடுறான் ஈரவும் முதல்ல கொஞ்சம் சண்டை போடுறாரு ஆனா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல சமாளிக்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல அடி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த சுசி என்ன சொன்னாருன்னு தெரியல சுசி கூட சேர்ந்த மாதிரிதான் கான்ஸ்டபிள் இங்க வந்துட்டு அப்பதான் இந்த இடத்துல ராஜா அடி வாங்கி இருக்கிறது தெரிய வருது ராஜாவெல்லாம் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க வில்ல இந்த சின்ன பையனை மட்டும் தான் தூக்கிட்டு போலாம் நினைக்கிறாரு ஆனா வில்லன் தம்பி இருக்கார்ல ஈரி இனியும் தூக்கி போவோம் அப்படின்ட்டு பத்தி சொல்றாரு இதனால ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்திடுறாங்க இங்க இருந்து கிளம்புறதுக்காக ஷட்டரை திரும்பி ஓப்பன் பண்றாங்க அப்படி ஓப்பன் பண்ணும் போது வெளியே இருந்து டியூப் லைட் எல்லாம் இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்க மூணு பேர் சேர்ந்த தான் டியூப் லைட்டை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் வீக் ஆயிருக்கும் போது சண்டை போறதுக்காக வந்துடுறாங்க இப்ப ஈரோக்கும் சண்டை போடுறதுக்கான கேப் கிடைக்குது ஈரவும் வில்லனும் இந்த இடத்துல சண்டை போடுறாங்க ஈரோ அடி வாங்கும் போது இந்த பையன் சந்தோஷப்படுறான் ஆனா போக போக ஈரோ அடிக்க ஆரம்பிக்கிறாடு இதை பாக்குற இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பையன் இருக்கான்ல வேகமா கீழே இருக்க அந்த ரூம் நோக்கி ஓடலாம் ஆரம்பிக்கிறான் ஈரோவோ வில்லனை அடிச்சு போட்டுறாடு அந்த பையன் கோவமா இருக்கான் சமதன பத்தணும் அப்படின்ற பையன் கிட்ட பேசுறதுக்காக கீழே இறங்கி வந்துடுறது சத்தியமான நான் பண்ணலடா உன் அப்பா திடீர்னு வந்து கார்ல விழுந்தாரு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்றாரு அப்பயும் இந்த பையனுக்கு கோவம் குறையவே மாட்டேங்குது தண்ணி தர மாதிரி திண்ணற தந்துடணும்னு நினைக்கிறான் இந்த அந்த தண்ணியை குடிங்க அப்படின்ற மாதிரி தரான் அது திணறன்னு ஹீரோக்கு நல்லா தெரியுது இதை நான் குடிச்சாதான் உன்னோட கோவம் குறையனா நான் இதை குடிக்க கூட ரெடின்ற மாதிரி ஹீரோவும் வாங்கிக்கிறாரு இப்ப இந்த இடத்துல குடிக்கலாம் செய்றாரு அதை இவனும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்கான் அதை குடிச்சோடய ஈரோக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது அவரும் வழியெல்லாம் துடிச்சிட்டு இருக்காரு இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அந்த கேப்ல திரும்பி மேலெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கான் அப்பதான் சுசியும் இந்த பையனுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உன் அப்பா என்னோட வீட்டுல ஒரு லெட்டர் போயிருக்காரு நீயே பாருன்ற மாதிரி அந்த லெட்டரை தெரியாது இவனும் படிக்க ஆரம்பிக்கிறான் அப்பா கடன் வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு இவர் இல்லன்னு என்ன பண்றதுன்னு தெரியல வீல்ல நாள கோவப்பட்டு அடிச்சிட்டார்ல அந்த பயம் இருக்கும் அதே சமயம் பையன் கோவப்பட்டு பேசிட்டான்ல அந்த கவலையும் இருக்கும் இதனால சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்திருப்பாரு அதைதான் லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே நார்மலா தான் கார்ல வந்துட்டு இருப்பாங்க அவர் தான் ஏராவடமா வந்து விழுந்திருப்பாரு இவங்க மேல பெருசா எந்த தப்பும் இல்லைன்றது இந்த லெட்டரை படிக்கும் போது இவனுக்கு தெரிய வருது இவனும் பயங்கரமா ஃபீல் பண்றான் ஈரோவை நான் திணற குடிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஈரோக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாக்கணுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பாக்குறதுக்காக போயிடுறாங்க ஈரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க நல்லபடியா ஈரோவை காப்பாத்தவும் செஞ்சிடறாங்க இந்த பையன் திரும்பி ஈரோவை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா ஈரோ இருக்காருல அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொல்றது அந்த பையனும் தங்கிக்கிட்டே இவரை பாக்குறதுக்காக வரான் ஏன்டா சோகமா இருக்க நீ சந்தோஷமா இதுக்கப்புறம் இருக்கணும் அதுதான் உன்னோட அப்பா விரும்புவாரு அப்படின்ற பையனை பத்துறது இப்ப எட்வின் மூலயமா இவங்களும் அந்த பையன் ஆசிரமத்துல சேர்த்தாங்க அங்க இருந்து பேசிக்கிட்டே நடக்கிறாங்க கடன் பிரச்சனையினால் தான் அவர் சூசைட் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாரா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற மேபி வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம் அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை இந்த பையனை பாத்துக்கிறத பத்தி மட்டும் நம்ம யோசிப்போம் அப்படின்ற கிளம்புறது அப்டியே கட் பண்ணி இந்த விலை மாதிரி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க எல்லாருமே டெஸ்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இப்ப டெஸ்டோட ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டை பார்த்தோன்னே அஞ்சலியோட முகம் மாறிடுது இப்ப பேப்பரை கசைக்கு போட்டு போறாங்க பேப்பர்ல என்ன இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க இவங்களுக்கு எச்ஐவி பாசிட்டிவா தான் இருக்கும் ஆக்சுவலா இவங்க மூலயமா அவருக்கும் வந்திருக்கும் செக் பண்ணது மூலயமா அவருக்கு தெரிய வந்திருக்கும் இதுவும் ஒரு பிரச்சனையா நினைச்சுதான் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு இதை கடைசியில நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்